நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் ஒன்றியம் அவினாசிப்பட்டி கிராமத்தில் 200 ஏக்கர் பரப்பளவில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த மரவள்ளி கிழங்கு செடிகளில் புதுவகையான மாவுப்பூச்சிகள் தாக்குதலால் பயிர்கள் சேதமடைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த முறை மாவுப்பூச்சிக்கு ஒட்டுண்ணி பூச்சி வகைகளை தமிழக அரசே வழங்கியிருந்ததாகவும் இந்த முறை புதுவிதமான மாவுப்பூச்சிகள் செடிகளை தாக்கியதில் 100 ஏக்கர் பயிர்களை சேதம் செய்துவிட்டதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து பூச்சி மருந்துகளுக்கு கட்டுப்படாத மாவுப்பூச்சிகளுக்கு ஒட்டுண்ணிகள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து தர வேண்டும் என அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனா்.